நார்த் ஈஸ்டர்ன் சைனாவில் ஹைலாங்ஜிங் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி இந்தியாவில் தமிழ்நாடும் இங்கே ஹைலாங்ஜிங் அப்படிங்கிற மாகாணம் இருக்குது. அந்த மாகாணத்துடைய கேப்டனான ஹேர்பின்ல வருஷம் வருஷம் பனிசிற்ப விழா வந்து நடத்துவாங்க. ஸோ எதனால் இந்த வருஷம் வருஷம் நடத்துகிறாங்க அப்படின்னா, அந்த ஹேர்பின் அப்படிங்கிற சிட்டியில் -17 டிகிரி செல்சியஸ் வரையும் அந்த டிசம்பர் ஜனவரியில் வந்து கிளைமேட் போகிறதுனால வருஷம் வருஷம் பனிசிற்ப விழா நடத்துகிறாங்க. இதனால் உலக நாடுகள் எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட்டு ஃபுல்லாக அழைச்சி நீங்கள் வந்து உங்களுடைய பனிசிற்பத்தை வந்து காட்சிப்படுத்துங்க, எது நல்லாயிருக்கோ அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கும். இதை கேட்டுட்டு உலக நாடுகளில் இருந்து ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்டும் வந்து சைனாவுக்கு வந்து அந்த ஹைலாங்ஜிங் அப்படிங்கிற மாகாணத்துக்கு வந்து போகிறாங்க. போய் அவங்களுடைய பனிசிற்பத்தையும் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. இதனால் ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட்டும் வந்து ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் உலக நாடுகளிலேருந்துலாம் வந்து இங்கே போகிறாங்க. ஸோ இந்த பனிசிற்பத்தை வந்து பார்க்கறதுக்காண்டியே. இதனால் சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த பனிசிற்பத்தை வச்சு காமிச்சு ஸோ மற்ற நாடுகிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி, ஒரு தடையற்ற வர்த்தகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டியும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. கமெண்ட் பாக்ஸில் அடுத்த ஒரு கண்ட்ரி நேமை வந்து டைப் பண்ணுங்கள், அதை பற்றி பேசிடலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல்.